Hi, hello all. Welcome to our channel. Dakshu's mom, na unga Hema. So, ennada adhi appa pathala sevur vandu vella velayenu irukku innikku vera maari location la ukkandirukken nenikireengala aama innikku vandu enga amma pudiche video pollaan iruken so video ku la poradhukku munnadi nama channel la first paakringa na enna pannanum subscribe pannittu paarenga kudave or bell button irukum adhaiyum click pannirenga appo dhaan nama porra videos daily unga mobile ku reach out aayirum பயங்கரமா உப்பத்த வேகுதுங்க அங்கே இங்கேயும் போயிட்டு வந்தேனா ஸோ எங்கள் அத்தை வேற போன வாரம் வீடியோ எடுத்துட்டேன் ஸோ இந்த வாரம் எங்கள் அம்மாவை எடுத்துடலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் யாராவது பார்க்குறாங்களான்னு வந்துட்டேன் வெளியே கொண்டுக்கிறேன் பக்கத்தில் கம்பெனி எல்லாம் இருக்குது அப்புறம் அதனால் வந்தேன் ஏன்னா எங்கள் அம்மா பொக்குன்னு போயிருமில்ல அப்புறம் நாலு நாளைக்கு முன்னாடியிலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன் சரி இன்றைக்கி எடுத்துக்கலாம் நாளைக்கு எடுத்துக்கலான்னு ரெண்டு மூணு நாள் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வீடியோ எடுக்க முடியல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஒரு புளிக்குழம்பு ஸோ இது வந்து நாங்கள் மொடாவு குழம்புன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடு ஸோ மொடாவு குழம்புன்னா என்னென்னா பொங்கல் அன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு பெரிய மொடாவு மொடாவுனா பெரிய பாத்திரத்தில் வந்து வைப்பாங்க அதை வந்து ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு சாப்பிட்லாம் மீன் குழம்பு மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சைவ மீன் குழம்புன்னு கூட சொல்லலாம் இது வந்து ஒரு தட்டைப்பயிரில் செய்கிற குழம்பு தான் நிறைய பேர் நம்ம கோயம்புத்தூர்காரங்க பல்லடந்திருப்பு இருக்காங்க ஈரோட்காரங்களுக்கெல்லாம் தெரியும் அதர் டிஸ்ட்ரிக்ட் பீப்புள்ஸ்க்கெல்லாம் தெரியாதுங்க ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்புறம் தீபாவளி வேறு வருதா சும்மாவே எங்கள் அம்மா பலகாரம் சுட்டுத்தல்ல இதுக்கு வந்து இன்றைக்கி கச்சாயத்துக்கு மாவு பிணைஞ்சு துவைக்கலாம் அப்போ தான் பத்து நாள் ஊர்னா வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லி இன்றைக்கி கச்சாயம் எங்கள் அம்மா மாவிடிச்சு காமிக்க போகுது ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போயிடலாம் எங்கள் வீட்டில் செய்யலாம் இன்றைக்கி டைரெக்டாக எங்கள் அம்மா வீட்டு கிச்சனில் தான் செய்ய போகிறோம் ஸோ உள்ளே போய் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் அம்மா வீட்டு கிச்சன் எங்கடா எங்கள் அம்மாவை கடன் வைக்கிறாதீங்க என்னை விட எங்கள் அம்மா வந்து கூலை பக்கத்துலேயே தான் நிற்கிது இதுதான் எனக்கு 27 வருஷம் சோறு ஓட்ட என்னுடைய பெற்ற தாய் இன்னைக்கு வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொடாவு குழம்புன்னு சொல்லுவோம் எங்கள் ஒரு சைடு ஸோ நாங்கள் அதுக்கு எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்து காமிக்கிறேன் ஒரே நிமிஷம் வீடியோ அங்கே மாற்றிக்கிறேன் வணக்கங்க நான் இன்னைக்கு வந்து புளிக்குழம்பு வைக்க போறேன் இது கோயம்புத்தூர் சைடு ரொம்ப பிடிக்கும் இது கிராமத்துல செய்யற குழம்புங்க இது நான் வந்து மண் சட்டியில தட்டைப்பயிர் வெந்துட்டு இருக்கு எவ்வளவு டம்ளர் போட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊத்திருக்கிறேன் ரெண்டு ஒரு சொம்பு தண்ணி ஊத்தி அதுக்குள்ள விளக்கெண்ணெய் மஞ்சள் பொடி தக்காளி எல்லாம் போட்டு வெந்துட்டு இருக்கு இது வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்துவோம் என்ன எண்ணெய் இது ஆயிலா கல்லெண்ணெய் ஆயில் ஆயில் ஒரு ஸ்பூன் ஆயில் கல்லெண்ணெய் ஊத்திக்கலாமா நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாங்க ஜீரகம் ஒரு ஒரு கொஞ்சம் குருமிளகு அப்புறம் ஒரு ஆறு காய்ந்த மிளகாய் ஆறு காய்ந்த மிளகாய் மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு எல்லாம் வறுப்போம் போதும் பத்து செகண்ட் மட்டும் வறுத்தா போதுங்க மிளகாய் வந்து இல்லைன்னா ரொம்ப கருகிரும் டேஸ்ட் வராது அப்புறம் தேங்காய் போட்டாச்சு அது நல்லா வணங்க இதுல கொஞ்சம் இருக்குது பாரு இதுக்குள்ள கொஞ்சம் கட்டி பெருங்காயம் போடலாம் பொடி பெருங்காயம் இல்லைங்க கட்டி பெருங்காயம் வந்து போட்டா நல்லா வாசனையா இருக்கு மாமா மஞ்சத்தூள் அங்க இருக்குது அவ்வளோதானா இது நல்லா நல்லா செவக்க வறுக்கணும் அப்போ தான் நல்லா மனம் வரணும் வறுக்கிறதுக்கு மனம் வந்த பிறகு நல்லா வந்து மனம் வரக்கார மனம் வந்த மனம் வந்த பிறகு அப்போ தான் குழம்பு வந்து டேஸ்ட் கிடைக்கும் சரி நான் வறுத்து வச்சிருக்கிறேன் வறுத்து வச்சதை எடுத்து வந்து மிக்சியில் போட்டு அரைக்கணும் அரைச்சிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு வந்து புளி ஊற வச்சிருக்கிறேன் இதை எடுத்து அரைச்சி வச்சுக்கோணும் இது தட்டைப்பயிர் இப்போ வச்சு எடுத்து வச்சிட்டேன் எடுத்து வச்ச பிறகு மசாலெல்லாம் அரைச்சி போட்டு சொன்னல மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன போடணும்னு அதை போட்டு மசாலா எடுத்து அரைச்சி வச்சிட்டேன் அப்புறம் கத்திரிக்காய் இதுக்குள்ளே வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வாழைக்காய் அரசாணிக்காய் தக்காளி வந்து ரெண்டாக ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் எல்லாமே உள்ள போட்டு இந்த தட்டைப்பயிர் வெந்ததுக்குள்ள சட்டிக்காய் எல்லாத்தையும் போடுறாங்க என்னென்ன காய்னா அரசாணிக்காய்
கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு நாலு காய் இவ்வளோ போட்டுக்கிறேன். அப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் சார். போட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் மொச்சக்கொட்டை, பச்சை மொச்சக்கொட்டை சேர்ப்பாங்க. எங்களுக்கு அது கிடைக்கல, அதனால இந்த டைமில் போட முடியல. மசாலுக்குள்ள கொஞ்சம் வந்து தட்டைப்பயிறு உள்ளே போட்டு அரைச்சிருக்கிறேன். ஏன்னா இந்த தட்டைப்பயிறு அது வந்து குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக கொடுக்கும். அதுக்கு வேண்டி இந்த மசாலா கூட கொஞ்சம் தட்டைப்பயிறு அரைச்சி உள்ளே ஊற்றுறேன். இதைய உள்ள ஊற்றி எல்லா காய்களும் போட்டு மசாலும் உள்ள ஊற்றி உப்பு போட்டு இது குழம்பு கொதிக்க வைக்கணும். நல்லா குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. கொதிச்ச பிறகு நல்லா காயெல்லாம் ஆராயுது. அரை வேக்காடு வெந்துருச்சு. வெந்த பிறகு கொஞ்சம் நல்ல புளி வந்து உரப்பாக இருக்கணும். நல்ல புளி உரப்பாக இருந்தால் தான் குழம்பு வந்து ரெண்டு நாள் இருந்தாலும் கெடாது. அதுக்கப்புறம் புளி நல்லா குழம்பு கொதிச்சு வந்த பிறகு வடைச்சட்டி வச்சு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு கடுகு அப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா பொரியணும். பிறகு வெங்காயம் அப்படியே முழுச்சு முழுதாக போட போடணும். நல்ல சின்ன பொடி வெங்காயத்தை எடுத்து முழுச்சு முழுசாக போடணும். வெங்காயம் வந்து 100 ரூபாய் விற்கனால கொஞ்சமாக தான் போட்டுக்கிறேன். அது கூட கருகாப்பு கொதிக்கணுமா? அவ்வளோதானா? கடைசியா மல்லித்தலை போட்டாங்க. அடுத்து நல்லா கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சா நம்ம மொடவு குழம்பு ரெடி. பண்ணிட்டு வந்து சுடு சுடு சோறு ஆயிடுச்சு. ஸோ புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே போட்டு ஆற வச்சுட்டேன். ஸோ பார்க்கவே நல்லா இருக்கா. நம்மளோட இதுதான் முடாவு குழம்பு. ஸோ பார்க்கங்க, நல்லா தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன், காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அவர் முடாவு குழம்பு. டேஸ்ட் பண்ண எப்படியுமே யம்மியாக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எங்கள் அம்மா வேறு ஷாப் பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லிடு, நல்லா இருக்குன்னு சொல்லிடுன்னு சொல்லுது. வளர்க்கும் போல் நல்லா தான் இருக்கும். ஸோ எதுக்கும் ஷாப் பார்க்குறேன். எம்மை எம்மையாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மொடாவு குழம்பு ஒரு மொடாவே ஊற்றி சாப்பிட போகிறேன்னு நினைக்கிறேன். லன்ச் முடிச்சுட்டு திருப்பி வரேன். நீங்களும் ஸ்டே டியூன்டு நம்ம சேனல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக தட்டைப்பயிர் புளிக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு நான் வந்து சொல்கிறேன். ஆஸ் யூஷுவல் அது வந்து தீபாவளி டபுள் டமாக்காவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கச்சாயத்துக்கு வந்து எண்ணெய் பண்ணணும்னு சொல்ல போகுது. அது ஏற்கனவே சம்பளத்துக்குள்ளே எல்லாம் போட்டு மூடி வச்சுருக்குது. எண்ணெய் வந்து திறந்து காமிச்சு சொல்கிறேன். நான் காமிச்சேன். பச்சரிசியை ஒரு 1.5 படி அரிசி எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து நிலையிலேயே காய வைக்கணும். வெயிலில் ஒரு 1/2 மணி நேரம் வெயிலில் காய வச்சு அப்படியே ஈரத்தோடு அரை எடுத்து உரலில் போட்டு அதை இடிக்கணும். எவ்வளோ நேரம் இடிக்கணும்? நல்லா நொகு நொகுன்னு இடிக்கணுமா? நொகுன்னு இடித்து அதை ஜலிக்கணும். எடுத்து ஜலிச்சு அதை எடுத்து மாப்பா காய்ச்சி பிணைஞ்சி வைக்கணும். எத்தனை நாள் பிணைஞ்சி வைக்கணும்? 1 வாரம் பிணைஞ்சி வைக்கணும். 1 வாரம். இது என்னமோ கொஸ்டின் ஆன்சர் செட் மாதிரி இருக்குது இல்லைங்க நம்ம பேசுகிறது. ஸோ இதுதான் வந்து அரிசி. ஸோ இந்த அரிசி தான் வந்து எத்தனை நேரம்? 1/2 மணி நேரம். 1/2 மணி நேரம் ஊற வச்சு. 1/2 மணி நேரமும் ஊற வச்சுக்கிறேன். 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதை களைஞ்சி நல்லா அப்புறம் வெயிலில் கொண்டு போய் 1/2 மணி நேரம் காய வைக்கணும். 1/2 மணி நேரம் தான் காய வைக்கணும். அந்த அரிசி வந்து ஈரமாக இருக்கணும். அப்போதான் இடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்போதான் ஈஸியாக இருக்குமாங்க. ரொம்ப நீங்கள் வந்து காய வச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து எங்க வீட்டு உரல் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல எல்லா ஆத்தன்டிக் ஐட்டம்ஸுமே இருக்கு. இது வந்து உரல், அம்மிக்கல். இன்னுமே வந்து எங்க ஆத்தா எல்லாம் வந்து சட்னி எல்லாம் அம்மியில தான் அரைக்கும். எங்க அம்மா செய்யற சட்னி ஒருத்தரும் தட மாட்டா. ஆத்தா செய்யறதுனா உடனே போய் வலிச்சு சாப்பிடுவா. சரி, டைரக்டா அரிசி கொண்டு போய் நீ உரலில் வந்து எங்கள் அம்மா போட்டு நங்கு நங்குன்னு குத்த போது நம்ம உட்காந்து வாய் திறந்து பேடி பார்க்கலாம். அடிக்க போகுதுன்னு நினைக்காதீங்க. இது வந்து நம்மளோட தமிழ் புக்கிலலாம் பார்த்துருப்போம். இது தாங்க உரல்.
சும்மா சொன்ன எல்லாரும் வீட்லேயும் தான் இருக்கோம். எங்கள் அம்மா கச்சாயம் வந்து இடிக்கிறதுக்காக இப்போ அரிசி போட்டு நல்லா குத்திட்டுருக்கு. இது வந்து ஃபுல்லாக இடித்து முடிக்கிறதுக்கு எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிருமா. ஏன் வந்து மெஷினில் அரைக்கிறத விட இதில் அரைக்கிறதுனால என்ன பயன்? நல்லா டேஸ்ட் இருக்குமாங்க. ஸோ இதை அரைச்சி முடித்து ஜம்படத்தில் சளிச்சிட்டு காமிக்கிறோம். ஸோ லைட்டாக வச்சுருக்கிற உரல், அம்மிக்கல், ஆட்டாங்கல். ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணுவாங்க, பாவம் எத்தனை நேரம் இடுக்கி, அதனால் கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு திருப்பி ஃபுல்லாக அரைச்சிட்டு வந்துட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். உரலில் இடித்து அதை சளிச்சு நான் தட்டத்தில் வச்சுருக்கிறேன். நீ போய் ரெண்டரைப்படி அரிசிக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றி ரெண்டரை கிலோ உருண்டைகளை வாங்கிட்டு. ரெண்டரைப்படி அரிசிக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி போதுமா? போதும் போதும். அதே பாவம் அதிகமாக இருக்கும். ரெண்டரை கிலோ சக்கரை வாங்கிட்டேன், உருண்டை வெள்ளம். சரி நான் சரி நான் போய் கேஸ் ஸ்டவ் பாத்திரம். ஸோ ஒரு பெரிய ஈய பாத்திரத்தில் ரெண்டரை டம்ளர் தண்ணி வந்து ஊற்றி அது நல்லா கொதிக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் இந்த உருண்டை வெள்ளத்தை ரெண்டரை கிலோ உரத்துலேயே பொடி வெள்ளம் பொடி வெள்ளம் அதே வாழை போட்டு கொதிக்கணும். நல்லா பாவம் ஆகணும். எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு அரை மணி நேரம், கால் மணி நேரம். கால் மணி நேரத்துக்கு அப்புறம் பாவு ரெடி ஆயிடும். பாவு ரெடி ஆயிடும். பாவு ரெடி ஆனால் மாவு பிணைஞ்சி வச்சோம்னா கச்சாயம் ரெடி. வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. கால் மணி நேரத்துக்கு அப்புறமா இதிலிருந்து ஏலக்காய் வந்து ஒரு 20 ஏலக்காய் வந்து தட்டி போட்டிருக்காங்க. மண்ணெல்லாம் வடிகட்டணுங்கிறதுக்காக இதிலிருந்து பாக வடிகட்டுறாங்க ஜல்லடை யூஸ் பண்ணி. இது வந்து ஃபுல்லாக மண்ணாக இருக்கிறதுனால வடிச்சுக்கிறாங்க. உரல்ல இடிச்சு வச்சு சளிச்சு வச்ச மாவை அந்த ஈய பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. அதுக்குள்ள பாவு வந்து ஊற்றி ஊற்றி இன்னும் கிளறணுமா? எல்லா மாவையும் போட்டு பாவு ஊற்றணுமா இல்லை கொஞ்சம் கொஞ்சம் மாவா? இந்த அளவுக்கு வந்து பாவை ஊற்றி நல்லா கொல கொல கொலன்னு பிணைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்? பிணைஞ்சி வச்சுட்டு அந்த மாவு ஆறுன பாவு பச்சை மாவு வந்து ஆறுன பிறகு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கணும். எத்தனை நாள் வைக்கணும்? 10 நாள் வச்சுக்கணும். எதுக்கு வைக்கிறது? அப்புறம் வந்து நல்லா கச்சாயம் வந்து நல்லா பொல்லி பொல்லி வரும். ஆ இந்த மாவு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாவு வந்து 10 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு நாங்கள் தீபாவளி டைமில் வந்து சுட போகிறோம். அதுக்குள்ளே நம்ம டச்சு குட்டி வேறு இடையில வந்துருச்சு. இந்த மாவை ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு 10 டேஸ் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் சுட்டோம் அப்படின்னா தச்சமாக இன்சைடு வா. அதிரசம் வந்து அதாவது கச்சாயம், எங்கள் வீட்டு கச்சாயம் வந்து தீபாவளிக்கு ரெடி ஆயிரும். தீபாவளி டைமில் வந்தீங்கன்னா இதோட கச்சாயம் எங்கள் வீட்டில் இருக்கும். ஸோ இன்னைக்கு அவ்வளவு தான். தச்சம்மா கிளறுதாமா? தச்சம்மா உட்காந்து கிளறுதாமா அமுச்சி கூட. டச்சுக்குட்டி வந்து கலர் கலருன்னு கிளறுது. டேஸ்ட் அதுக்குள்ளே தச்சமாக ஃபஸ்ட் டேஸ்ட் பார்த்துருச்சம்மா நம்ம கிளறி வச்ச பாகு பதத்தெல்லாம். தச்சு நல்லா இருக்கா? ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் கச்சாயத்துக்கெல்லாம் மாவெல்லாம் இடித்து வச்சாச்சு. இனி 10 நாளைக்கு அப்புறம் தீபாவளி ஸ்வீட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்வீட் எங்கள் வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நிறையா தடபுடலாக ஸ்வீட்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். அதையும் நிறையா வ்ளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நம்ம எடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கு மாதிரி என்றைக்குமே வந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இவ்வளோ நாள் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு என்னோடய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் வழக்கம் போல் சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் தக்ஷிஸ் மாமி ஹேமா. Bye bye all, keep supporting our channel.